எல்லோருக்கும் வணக்கம். 2023 ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப செலவுகள் உண்டாகும், பல வகையிலும் முயன்று வருமானத்தை நீங்கள் ஈட்டலாம். குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க, சில சொந்த வீடு வாங்குவாங்க. உங்கள் பொறுப்புகளை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் நீங்கள் முடித்து விடுவீங்க. தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு கொள்வீங்க. பயணங்கள் மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து கொண்டு இருக்கும். அரசாங்கத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த கெடுபிடிகளும் குறையும். சமுதாயத்தில் உயர்ந்தோரை நாடி சென்று அவர்களின் ஆலோசனையினால் பயனடைவீங்க. கடினமான செயல்களை செய்து முடிக்க உங்கள் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும். முற்காலத்தில் வாங்கிய சொத்துக்களை விற்று முறையாக தொடர் வருமானம் ஈட்டும் முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். புதியவர்கள் உங்களுடைய நட்பு கொள்ள அழைப்பாங்க. அதே நேரம் உங்கள் செயல்களில் பெரிய ஆர்வம் இல்லாமல் செய்யுங்கள். மேலும் உங்கள் ரகசியங்களை வெளியில் தெரியாமல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. முரண்டு பிடிக்கும் நண்பர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டியது நல்லது. இதனால் புது பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அத்தோடு பிள்ளைகளிடம் அனாவசியமாக கெடுபிடிகளை தவிர்த்து தட்டி கொடுத்து சென்று அவர்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. உத்தியோகர்களுக்கு நீங்கள் விரும்பும் இடமாற்றம் கிடைக்கும், ஆனால் மேலிடத்தில் சிறிது இணக்கமான செல்வது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் மீது மற்றவர்கள் வீண் குற்றச்சாட்டு சுமத்த நேரிடலாம். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பணிகளின் நிமித்தமான அடிக்கடி உங்களுக்கு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்யும் பணிகளின் மீது அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உங்களிடம் இருக்கும் ஆவணங்களை சரியான முறையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். மறைமுகமாக எதிர்ப்புகளை சமாளிக்க எந்த சூழ்நிலையும் நியாயத்தின் பக்கம் நிற்பது ரொம்பவே நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில்துறையினருக்கு சக போட்டியாளர்கள் மூலம் தேவையற்ற வீண் மன உளைச்சல் ஏற்படலாம். உங்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களிடம் கனிவான உறவை கடைபிடிப்பது நல்லது. அதிக வருமானம் பெற அதிகமாக உழைக்க வேண்டி இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. பங்குதாரர்களிடம் இருந்து விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது. உப தொழிலில் நீங்கள் ஆரம்பிக்க தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. எந்த யோசனையும் சரியான ஆலோசகர்களிடம் கலந்துரையாடியபடி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் முன் ஆவணங்களை சரியாக பார்த்து முடிவெடுப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது நன்மையை பெற்றுத்தரும். கடன்களை பைசல் செய்வீங்க. பணம் புழங்கும் இடங்களில் நம்பிக்கையானவர்களை நியமிப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. கலை துணையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சில வாய்ப்புகள் கூட வீணாக்காமல் நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டம் இதுவாக சொல்லப்படுது. பாராட்டு புகழ் விருந்து உங்களை தேடி வரும். பாடலாசிரியர்கள், பின்னணி இசைக்கலைஞர், நடன வல்லுநர்கள் ஆகியோர்களும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பொன்னான காலகட்டமாக இருக்கு. சக கலைஞர்களிடம் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்வது சிறந்தது. வெளியூர் பயணங்கள் போது உடைமைகளை சிறிது அக்கறையாக எடுத்து சென்று கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் சிறிது ஆர்வக்குறைவு ஏற்படலாம். மனதை நிலையாக்கி கொண்டு உடல் உபாதைகள் மூலம் சில தடைகள் ஏற்படலாம். உடல் நலத்தை பேணுவதில் நீங்கள் அதிக சிரத்து அவசியமாக கொண்டிருக்கு. விளையாட்டில் சாதனைகளை நீங்கள் படைக்கலாம். அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு அதிகமான முயற்சி தேவை. சோம்பல் கூடவே கூடாது. நினைவாற்றில் பெருக்கிக் கொண்டு நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தேவையற்ற குற்றச்சாட்டு அகல தீய பழக்க வழக்கம் இருக்கும் நண்பர்களிடம் இருந்து நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. அரசு துறையினருக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம், ஆனாலும் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும். உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க.
பொதுவாக பெண்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வது சிறந்தது. நெருக்கடியான நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது சிறந்தது. குடும்பத்தில் அனைவரிடமும் ஏற்படும் சிக்கலான வாக்குவாதங்களை விட்டு கொடுத்து பேணுவது நன்மை அளிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. தேவையற்ற கோபத்தை விட்டு தள்ளுங்கள். அக்கம் பக்கத்தினருடன் அளவோடு நடந்து கொள்வது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எதிர்ப்புகள் எந்த விதத்திலும் வந்தாலும் சமாளிப்பீங்க. எதிலும் பொறுமையை கையாளுவது நன்மை பயக்கும். பெற்றோர் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். உத்தியோகர்களுக்கு இடமாற்றம் ஏமாற்றத்தை தரும். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பெரும் அத்தியாயம் ஏற்படும். உடல்நலனின் சில உபாதைகள் ஏற்பட்டாலும் மருத்துவ சிகிச்சையின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை. கடித போக்குவரத்து நன்மை அளிக்கும். மின்சாரம் நெருப்பு போன்றவற்றில் கவனம் தேவை. வாகனங்கள் பிரயோகிக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எடுக்கும் முயற்சியில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி அடையும். உத்தியோகர்களுக்கு வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்து தீரும். வழக்கு விவகாரங்களில் மேலும் தள்ளி போகும். எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பரிகாரத்திற்கு நீங்கள் குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னே சொல்லப்படுது. எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2, 6, 7, 9. அதிர்ஷ்ட கிழமை திங்கள் வெள்ளி. திசைகள் மேற்கு தென்மேற்கு. நிறங்கள் வெள்ளை சிகப்பு. சனி பகவான் துலாம் ராசிக்கு 5வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம் மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது. சனி பகவான் தனது 3வது பார்வையினால் ராசிக்கு கலஸ்தர தானத்தை பார்ப்பதால் உங்களின் திருமண முயற்சிகள் சற்று காலம் தாமதம் ஏற்படும். இருப்பினும் அது நடக்க உள்ள குரு பயிற்சியை பொறுத்து அமோகமான பலன்களை நீங்கள் பெறலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. சனி பகவான் 10வது பார்வையாக ராசிக்கு 2வது வீடான ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் நீங்கள் சிறப்பான பலன்களை அடைந்திட முடியும். அதாவது பெரிய அளவில் உழைக்காவிட்டாலும் நல்ல உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. 5வது வீட்டு அதிபதி 5வது வீட்டில் ஆட்சி அதிகாரத்தோடு அமர்வதால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பலன்கள் அதாவது கடைசி வரை உங்களின் புகழ் நிலைக்கு செய்யக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. செவ்வாய் சந்திரன் அதிபதியாக கொண்ட அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் 2023 ஜனவரி முதல் மார்ச் வரை உங்களுக்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் சஞ்சரிப்பார். துலாம் ராசிக்கு 2 மற்றும் 7வது வீடு அதிபதியான செவ்வாய் என்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ராகு சந்திரன் அதிபதியாக கொண்ட சதய நட்சத்திர சஞ்சாரம் 2023 மார்ச் முதல் அக்டோபர் முதல் பாதி வரையும் நவம்பர் முதல் 2024 ஏப்ரல் வரை சதய நட்சத்திரம் சஞ்சரிப்பார். உங்கள் ராசி ராசிநாதனுக்கு ராஜயோகம் என்பதால் தொழில் கல்விக்காக இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வருடமாய் இந்த வருடம் இருக்குது. 2023 ஆண்டு பிற்பகுதியில் மீண்டும் சனி சதய நட்சத்திரத்திற்கு வரும்போது ராகு உங்கள் ராசிக்கு ராஜயோக பலன்களை தரக்கூடிய 6வது இடத்திற்கு வருவார். மென்மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. 2023 பிற்பகுதியில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடக்க மிக சிறப்பானதாகவும் உங்களுக்கான வாய்ப்பு முன்னேற்றம் சிறப்பாக அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. அக்டோபர் மாதத்தில் ராகுகேது பயிற்சிக்கு பின்பு உங்கள் ராசிக்கு 6ல் ராகு வருவதால் அனைத்து விஷயங்களையும் நன்மையும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். 2024 முதல் சனி பகவான் குரு அதிபதியான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் உங்களுடைய தடை காரிய தாமதம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலையில் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.